உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். தற்போது கொழுந்துவிட்டு இருக்கின்ற குட்கா ஊழல் விவகாரம் உங்களுக்கு தெரிந்ததே. அதில் சம்பந்தப்பட்ட அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் சுகாதாரத்தை பேண வேண்டியவரே ஒரு பான் மசாலாவை இங்கே அனுமதித்து கேடுகட்ட அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதோடு போலீஸ் அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுப்பதாக அந்த டைரியிலே கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை அந்த வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கண்ணம்பாளையத்திலே கோவைக்கு அருகில் போலீஸ்காரர்கள் சென்று ஒரு குடோனை கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த குடோனில் நடக்கும் அக்கிரமங்களை பார்ப்பதற்காக சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்கள் மீதும் மற்றும் 9 பேர்கள் மீதும் பொய்யாக காலை அதிகாலை 4 மணிக்கே தட்டி எழுப்பி அவர்கள் மீது 8 செக்ஷன்களிலே வழக்குகளை போட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு உள்ளே தள்ளியிருக்கிறார்கள். தள்ளியதோடு குதிரை குளித்தள்ளியதோடு மட்டுமல்லாமல் மண்ணை போட்டு மூடியது போல நமது காவல்துறை நம்ம கண்காணிப்பாளர் அவர்கள் திமுகவினுடைய முன்னாள் ஊராட்சி தலைவருக்கும் அதில் தொடர்பு இருக்கிறது என்று இவர் இன்னும் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கவில்லை என்று அரசு சார்பிலே அமைச்சர்கள் சொல்லிக் கொடுத்தோ யார் சொல்லிக் கொடுத்தோ பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரில் பழி சுமத்தி இருக்கிறார்கள். ஆகவே அதை தட்டி கேட்பதற்காகத்தான் நான் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த நாங்கள் இன்றைக்கு திரண்டு தன்னிச்சையாக திரண்டோம். யாரும் எந்த ஏற்பாடும் இல்லை, அறிக்கை கொடுக்கல, திரண்டு எல்லோரும் வந்து அந்த காவல்துறை கண்காணிப்பாளரிடம் நீங்கள் செய்தது தவறு என்று சொல்லிவிட்டு வந்திருக்கின்றோம். அநியாயமாக வழக்கு போட்டதை வாபஸ் வாங்குங்கள், இல்லையே நாளை மறுநாள் 4ஆம் தேதி அன்றைக்கு திமுகவினுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் செயல் தலைவர் தளபதி அவர்கள் இங்கே வந்து நேரடியாக போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். ஆகவே இந்த அக்கிரமத்தை, இந்த குட்கா விவகாரத்தை மூடி மறைப்பதற்காக, அதை திமுக மீது பழி போடுவதற்காக இந்த செயலை பயன்படுத்தி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக இந்த வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும், இல்லையே இது தமிழகம் எங்கும் தீப்பெற்று எரியும் என்பதை இந்த நேரத்தில் திமுக சார்பில் கோவை மாவட்டத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எஸ்பி நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார். நாங்கள் எஸ்பிகிட்ட கேட்டோம், நீ ஏன் எப்படி எங்கள் மேலே பழி போட்டீங்க, எந்த இதுமே இல்லாமல் எங்கள் மேலே எதுக்கு பழி போட்டீங்கன்னா, நாங்கள் அப்படி போடலை அப்படிங்கிறார் அவர். அது தெரியாது, இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். நாங்கள் போய் அவங்க சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டது தான், எப்படி விஜயபாஸ்கர் தான் இதுக்கு மெயின் காரணம், டிஜிபி தான் மெயின் காரணம். அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்ததாக டைரியே கிடச்சிருக்குது. அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய தொடர்பாளர்கள் தான் இங்கே இருக்காங்க. அதனால் நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு சம்மந்தம் இருக்குது. சிபிஐ தான் நடந்துட்டு இருக்குது, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. சிபிஐ நடந்து ரெண்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான். கண்ணம்பாவது சிபிஐ வேணும், இந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்காது. இந்த போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. போலீஸே இப்படி போய் புறநகர் போலீஸ், எல்லா போலீஸும் சொல்ல, புறநகர் போலீஸ் காவல்துறை கண்காணிப்பாளர் நேற்று அறிக்கை விட்டிருப்பது எங்களுக்கு தான் கேவலமாக இருக்கிறது, தவறாகிற செய்தி. உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம்.